ஸ்ரீ டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீ ஆதிசங்கரின் சிவானந்த லகரியனுடைய இந்த ஸ்லோகத்திலே சிவபெருமானுடைய ஆனந்த தாண்டவத்தையும் சிவபெருமானுடைய அற்புத மகிமையும் நாம் முற்பிறவி பயன் காரணமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது என்பதை எடுத்துரைக்கிறார் ஆதிசங்கரர் அதற்கான ஸ்லோகத்தை முதலில் காண்போம் நித்யம் சோதர போஷனாய சகலானுதிஷ வித்தாசயா வியர்த்தம் பரியடனம் கரோமி சேவா நானே விபோ மஜ்ஜன்மாந்திர புண்ணியவா சர்வாந்தரஸ்தி தேனா பசுபத்தைஸ்யம் என்கிறார் இதற்கான தமிழ்சிகள் என்றும் என்றுமன் உந்தி போற்ற பணம் வேண்டி பலர்நாடி நன்றிலாமல் சுற்றினே நின் சேவை நினைகிழையே முற்பரவி பயனன்றோ எங்கெங்கும் நினைக்கண்டே நற்காப்பு தர வேண்டும் அக்தொன்றால் பசுபதியே என்று வேண்டுகிறார் நமக்காக ஆதிசங்கரர் நமது வயிற்று படைப்புக்காக சுற்றி இந்த தேவையில்லாத வீண் அலைச்சலைத்தான் நாம் மேற்கொண்டிருக்கிறோம் மேற்கொண்டிருக்கிறேன் இறைவா ஆனால் உன்னுடைய சேவையை நினைத்து பார்க்கவே இல்லை இருப்பினும் முர் ஜென்மத்தில் ஏதோ ஒரு நல்லது செய்திருக்கிறேன் அதன் பயன் காரணமாக எல்லா விடத்திலும் இருப்பது நீதான் என்பதை கண்டு கொண்டு விட்டேன் அறிந்து கொண்டு விட்டேன் அப்படி அறிந்து கொண்டதன் ஒரு காரணமாகவே எனக்கு பாதுகாப்பாக நீ தர வேண்டாமா என்று பசுபதியே என்று கேட்கிறார் இதற்கான விளக்கத்தை இப்போது பார்த்தோம் ச உதர போஷனாய ஸ்வ என்றால் தன்னுடைய உதரம் என்றால் வயிற்று போஷனாய வயிற்றுப்பாட்டுக்காக வித்தாசையா பணத்து ஆசையால் சகலான் உதிச்ச அனைவரையும் பலரையும் நாடி சென்று வியர்த்தம் பரிகட்டனம் கருவமி வீணான செயல்களை வீணான சுற்றுதலை மேற்கொள்கிறேன் பவத சேவா நாஜானே விபோ விபோ எங்கும் நிறைந்தவனே பவத உம்முடைய சேவையை நான் அறிந்திருக்கவில்லை எவ்வாறு உனக்கு திருப்பணி செய்வது என்பது எனக்கு தெரியவில்லை இருப்பினும் மத் ஜென்மாந்தர புண்ணிய பாக பலத்தை போன ஜென்மத்திலே என்னுடைய புண்ணியத்தினுடைய பலன் என்று ஏதோ ஒரு சிறு பாகம் இருக்கிறது அதன் காரணமாக தம் சர்வ சர்வாந்தர ஒன்னை எல்லாவற்றிலும் உள்ளே எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பதை திஷ்டசி ஏவகி நான் கண்டு கொண்டு விட்டேன் நீ இருப்பதை நான் அறிந்து கொண்டு விட்டேன் அந்த அற்புதத்தை அறிந்து கொண்டு விட்டேன் தேனவா அதன் காரணமாகவே தே அகம் ரக்ணீயக அஸ்மி அதன் காரணம் ஒன்றிற்காகவே என்னை நீ காப்பாற்றக்கூடாதா அதனாலேயே உன்னால் நான் காப்பாற்றுபவனாக ஆகிறேன் அல்லவா என்று கேட்கிறார் யாவருளும் இறைவன் உறைந்திருப்பதை நமது முற்புறவையின் பயன் காரணமாக நாம் அறிந்து கொள்கிறோம் அப்படிப்பட்ட இறைவனை நீதான் என்னை ரசிக்க வேண்டும் உம்மை எவ்வாறு வணங்குவது என்பதை தெரியாமல் இருக்கிறேன் நீயே என்னை வழிநடத்து என்று நமக்காக இறைவனிடம் இறைஞ்சுகிறார் ஆதிசங்கரன் நாடக தினம் சிவானந்த நகரியின் அடுத்த ஸ்லோகத்துடன் உங்களை காணும் வரை உங்களிடம் வந்து நன்றி கூறி விடைபெறுவது அன்புக்குரிய பத்மன் நன்றி வணக்கம்